பராசக்தியின் அவதாரம் என தான் கூறவில்லை. ஆனால் தன்னிடம் ஒரு சக்தி இருக்கிறது. காணிக்க சொல்லுங்க, காணிக்க சொல்லுங்க, காணிக்க. தனது ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள்தான் அதை கூறுவதாக பெண் சாமியார் அன்னபூரணி அரசு காவல் ஆணையர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அதாவது என்னை வந்து போலீஸ் சாமியார் சாமியார் அப்படிலாம் இன்னும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவதூறா பரப்பிட்டு இருக்காங்க. ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? இவரின் இந்த அட்ராசிட்டி குறித்து கேள்வி கேட்டால், கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவருக்கு கள்ளக்காதலுக்கு பஞ்சாயத்து செய்து வைத்த லட்சுமி ராமகிருஷ்ணன் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். நான் சொல்றது எவ்வளவு நல்ல ஆளா இருந்தாலும் நான் கடவுள் நீங்க எல்லாம் என் கால்ல வந்து விழுங்க நாங்க உங்களை காப்பாத்துறேன்னு சொல்றது ஏத்துக்க கூடாது சொல்றேன். நான் யாரால 3வது கல்யாணமும் 4வது கல்யாணமும் நான் செய்ததாக பரவி வரும் செய்தி வெறும் வதந்தி என்று அன்னபூரணி தெரிவிக்கிறார். ஐயையே உன்னை வைத்தியக்காரங்கனதா பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் பெண் சாமியாரான அன்னபூரணி அரசு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். என்னை பற்றி தவறான அவதூறுகள் எல்லா சமூக வலைதளத்திலையும் பரப்பிட்டு இருக்காங்க அவதூறா. அப்புறம் என்ன அதில் தனது கணவன் மாரடைப்பால் இறந்ததை சந்தேக மரணம் என தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் ஆன்மீக சேவையில் ஈடுபடக்கூடாது என தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போற்ற வேண்டியது. தன்னிடம் ஆன்மீக பயிற்சி பெற்றவர்கள் தன்னை கடவுளின் அவதாரம் என கூறுகிறார்கள் எனவும் தெரிவித்தார். திடீர்னா வரல, நான் இதை 6 வருஷமாக இந்த ஆன்மீக பயிற்சி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பயிற்சியில் உள்ளவங்களுக்கு அவங்க என்னை உணர்ந்துருக்காங்க, உணர்ந்தவங்க வெளிப்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையை. ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்வேன், இறுதியில் சத்தியம்தான் ஜெயிக்கும், தர்மம்தான் நிலைநாட்டும் என கூறிய அவர் நேரம் வரும்போது என்னை அறிந்து கொள்வீர்கள் என தெரிவித்துள்ளார். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது.